ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், விஸ்காம் அப்படின்றது ஒரு தவம். இது வந்து எல்லாருமே வந்து கிடச்சிடாது. இந்த பிஇ, இந்த பிசிஏ இந்த மாதிரி வந்து ஈஸியாக எடுத்து நீங்கள் வந்து படிக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஆர்ட், பிறப்புலேயே வந்து அது கருவிலே வந்துருக்கும். அதெல்லாம் கலந்துகிட்டு முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தேர்வியில் மார்க் எடுத்து அவரை சார் டேரக்டர். சார், உங்கள் பேர்? என் பேர் டேரக்டர் வினோத். எங்கேருந்து வர நீ? எங்கே இருக்கு? ம், இருக்கு சார், மறந்துட்டேன். கொண்டாத்துல பில் அடிச்சு. நாலாவது தெரு, மூணாவது காலனி, ரெண்டாவது வீடு, முதமாடி சார். அப்படியா? ஆமாம். உன் பேர் என்ன சொன்னேன்? அதானே வினோத் சார். ஓ, வினோத்தா உன் பேர்? ஆமாம் சார். டேய் வினோத்தே, சார் நினைச்சு அவர் போய் வந்து அடிச்சுட்டு வெளியனுப்பு எல்லாமே வந்து தெரியும். சரியா? உங்ககிட்ட கத்து என்ன படுத்து எடுக்குது? படிப்படியா நீ வந்து பொறுமையா கேள்விப்பட்டேன். போய் போயிருந்தேன். யார் படம் தெரியுமா? தெரியல, விஜய் இருந்தாரு. அப்புறம் இந்த இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த மூணு எடுத்து பாத்துரு. எதுல வரும் சார்? இதுவே மெழுகிடால். அந்த படத்துல ப்ரொமோஷன் விடும் போது ஒருத்தர் வேட்டி கட்டு சோபால பேசுறாரு. என்ன சொல்ல முடியும்? ஜார்ஜ் டவுனா ஏரியா? இல்ல இல்ல இல்ல, எங்க தாத்தா அங்கதான் இருந்தாரு. அங்க இருந்தாரு. ஆமா, எங்க ஊரு? மெட்ராஸ் ஸ்டார்ட் கேமரா.
சொல்லுங்க சார். தளபதி விஜய் நடிச்சு டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன்ல ரெடி ஆகிற படம் தான் பீஸ்ட். இந்த படத்தோட ஷூட்டிங் 75% முடிஞ்சு இப்போ க்ரூ மொத்தமா ஜார்ஜியா கிளம்புறாங்க. அங்க இந்தோ பாகிஸ்தான் பார்டர் மாதிரி பிரம்மாண்டமா செட் போட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம தளபதி ஒரு ஆர்மி மேனா நடிக்கிறாரா. இந்த நியூஸ கேட்ட ஃபேன்ஸ் எல்லாம் படம் எப்போ வரும்னு காத்திருக்காங்களா. யார வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாங்க ஒரு சில பேர்லாம். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தோம்னு கமல் வந்து ரொம்ப பிடிக்கணும். ஓகேவா, ஆக்டிங் வைஸா இருக்கட்டும் டைரக்ஷன் வைஸா இருக்கட்டும். நீங்க முதல்ல அந்த படம் பத்தி கேட்கும் போதே யோசிச்சிருக்கணும் சார். அது இது நீ லிங்க் பண்ணிக்காத. பண்ணிட்டு சார் சொல்லுங்க சார். அப்போ இந்த மாதிரி இப்போ உனக்கு யாராவது டைரக்ஷன்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க இருக்காங்க முதல்ல அவர் யார் நீ சொல்லு. அவர்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் டாரண்டினோவோ சரி என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? டேவிட் ஃபின்ச்சர். டேவிட் ஃபின்ச்சரா? என்ன சார், எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் மூணு படம் பண்ணுவேன். என்னடா ரொம்ப ஆட்ற சிம்பு மீரியா போறியா? சிம்புவா? அவர் டைரக்டர் இல்ல சார். மன்மதன் அவர் தான் இருக்காரு. அவர் டைரக்டர் தான். அவர் வானா சார்? இங்க நான் தான் பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன் அவர் சார்? ஓ அவரா? ஆமா. என்னது என் தலைவனோட டைரக்ஷனை நடிக்க கொடுத்து வைக்கல அந்த அம்மாக்கு. நான் எவ்வளோ சொன்னேன் வேற ஹீரோயினை போடுங்க அப்படின்னு கேட்கல. ஓ நீ சொன்ன அக்காக்கு? ஓ அதான் பண்ணுவேன்னு எங்கள் தலைவர் நின்று. நீ தான் சொன்னிய வேற ஹீரோயினை போடுங்க அப்படின்னு. அதனால தான் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதை. புரியுதா? உன்னால தான் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே விலகினது காரணமே இப்போ நீ தான். அப்போ நான் அம்மா தெரியும் எனக்கு. போய் சேரில் போக்குறப்போ பண்றதா இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு நயன்தாரா இந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையான இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு நயன்தாரா இந்த படத்துல இருந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையானு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. காலேஜ்ல நான் சீசன் பேசினதா அப்படிங்கிற டான்ஸ் என்ன பாட்டு திரும்ப
டைம் முடிஞ்சிச்சு நீ வீட்டுக்கு போய் அது என்ன டேய் அது நான் கேட்க வேண்டியது லேட் ஆயிடுச்சு நான் அடிச்சேன் டேலக காலையில வந்தேன் ஆமா சார் சரி அது ஆடி நடந்தேன் ஒரு சார் பண்ணேன் ஆமா மதியானம் வந்தேன் ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தேன் முடிச்சேன் போயிட்டேன் சாயந்தரம் காலையில் இருந்துச்சு வீட்டுக்கே போயிட்டாங்க இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ வந்து போகுது சார் எல்லாமே பண்ணணும் நான் திடீர்னு இந்த படத்தை அப்படியே மலையாளத்தில் கூட போடுவேன் மலையாளத்தில் போடுவேன் அப்போ அந்த கோஃபி அந்த டைலாக் கூட சேர்த்துப்பேன் ஓகே உங்களுக்கு வேறு டைலாக் இருக்கு சான்ஸ் தரும் சார் பரவாயில்ல இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நல்ல குணமாயி வந்தாலே எனக்கு அது போதும் முதல்ல நல்லதான் சார் இருக்கு குணமாயினா நீ தப்பாக நினச்சிட்டு போகிற சினிமாவில் போயிட்டு நல்லா பெரிய அளவு வந்தாரு சரி மியூசிக் ஆமாம் சார் இசை கம்போஸ் பண்ணிட்டு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஆமாம் உனக்கே தெரியும் அங்கேருந்து ஒரு இசை அங்கேருந்து ஒரு இசை பழி வாங்குறத நினச்சிடாதீங்க இல்லை இல்லை உங்களுக்கு மியூசிக் என்னன்றது புரிய வச்சிடறாங்க இப்போ இசை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது ஆமாம் சார் அது வந்து சாதாரணமாக வந்து அதை இசை எடுத்துட முடியாது ஆமாம் அதுக்குன்னு வந்து ஒரு காலம் ஒதுக்கணும் ஒரு லெந்த சரணம் பல்லவி நிறைய இருக்குது இருக்குது நீ வந்து மைண்டில் யாரை வச்சுருக்க ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு அப்படின்னு நீ சொல்லாத சார் ஆமாம் ஏன்னா போன வாட்டி இன்டர்நேஷ்னலோ டேரக்டர் சொன்னேன் அதுவே என்னால் மீன் வர முடியல இவர் லைவ் கான்செர்ட் பண்ணார்னா மக்கள் எல்லாம் அப்படியே ஐயோ அந்த அளவுக்கு அதை அழுகப்போனியா பயமா இருக்கும் அது ஒரு மைக்கேல் ஜாக்சன் அடுத்து இவர் தானே இந்த உலகமே பேசிக்கிட்டு மைக்கேல் ஜாக்சன் இவர் தான் ஆமாம் யார் அது எனக்கு தெரியாம சொல்லு சார் யார் பாரு சார் என்ன சார் ராக் ஸ்டார் ராக் ஸ்டார் அதுக்கப்புறம் பேர் என்ன கிடையாது அவருக்கு அனிருத் என்னது அவங்க கூட சேர்ந்து எல்லாம் ஒன்று பண்ணாங்களே சார் ஓ அனிருத்தா ஆமாம் தம்பி நீங்கள் எடுக்க போகிற படத்துக்கு போய் திருட்டு கும்பலா சார் என்ன இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கார் பெரிய பட்ஜெட் ஒன்று ஒரு படம் வந்து சப்மிட் ஆகிட்டார் அப்படியா சார் இவர் தளபதி விஜய் இருக்கார்ல படம் போய் வெயிட் பண்ணி பண்ணுறேன் அவர் வந்து விஜய் 66 அடுத்த படத்துக்கு ஆனால் தெலுங்கு டேரக்டர் தான் பண்ணுறாங்க வம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆ தெரியும் இல்லை அதனால என்னன்னா தெலுங்கு டேரக்டர் பண்ணுறாங்க நம்ம இங்கிருக்க மியூசிக் டேரக்டர் தெலுங்கு மியூசிக் டேரக்டர் தூக்கி கொடுத்துருவோம் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை வந்து கூட்டு வந்து மியூசிக் கொடுத்தாங்க அடுத்த இருக்கு சரி இது நம்ம வியூ இது அந்த இவரை சொல்கிறேன் தெலுங்கு இல்லை சார் தமிழ் இல்லை சார் அதிக படம் பாய்ஸா எல்லா திறமையும் வச்சிருக்க பத்தியா நீ சூப்பர் ஆனா இது கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி பண்றது புரியுதா நெருங்குதுல சினிமால பெரிய ஆளா வந்துடும் நான் போயிட்டு வரும்போது இருக்க கூடாது புரியுதா வீட்டுக்கு போயிருந்தேன் தளபதி விஜய் இப்போ பிஸியாக நடிச்சுட்டு இருக்க படம் தான் பீஸ்ட். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு, சீக்கிரமாக ரிலீஸ் ஆகவும் போகுது. அதுக்குள்ள விஜய் அடுத்த படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. தெலுங்கு டைரக்டர் வம்சிதா இந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மியூசிக் டைரக்டர் தமன் தான் கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறதா பேசியிருக்காங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார் என்ன சார் ஆபீஸ் டைம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க சார்? ஏன்டா? குட் ஈவினிங் சார். இப்பதான்டா உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு சரி நல்ல பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு படுத்தேன். படுத்தீங்க? அது உட்காந்துருக்கீங்க. நீங்க பண்ணா காமெடி, நாங்க பண்ணா சங்கர். நான் உட்காந்துக்கிற மாதிரி பேசுறேன். சரி விடு, நானே பேர் சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க. துப்பாக்கி சாவடிச்சிடுறா சத்தியமா அடுத்த வாட்டி வேணா சரி
ரொம்ப நாள் கேட்கணும்னு நினச்சேன். நல்லவேளை நீ வீட்டுக்கு போயிட்டு நினச்சேன், உங்களுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணலாம். கேளுங்க சார், வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு பரவாயில்லம்மா, எடுக்க மாட்டேன்னா அது தெரியும். நல்லவேளை நீ இங்கே வந்துட்டியா, ரொம்ப சௌகரியமாக போச்சு. நீ தான் நல்லா நிறைய படம்லாம் பார்க்குறல்ல. ஆமாம் சார், ஆமாம் எல்லா படமும் பார்ப்பேன். எல்லா படமும் பார்ப்பியா? பாத்துட்டீங்களா? நல்லா பயமா பயப்படையா இந்த படம் பார்த்துட்டு எதுக்கு சொல்றேன் புரியுதுல்ல? இப்போ நீ தான் அந்த கெஸ்ட்னு வச்சுக்கா. இல்ல இல்ல, நீ தான் நான் தான் அந்த கெஸ்ட்னு வச்சுக்கா. அங்க அப்படியே படம் பார்த்து பாரு நீ சீனு. என்ன எவ்வளவு பயமா இருக்குது பாருங்களேன், கண்டுபிடிச்சியா? அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு பயப்படுற படம் எங்க பிடிப்பேன். இல்ல சார், சார்ன்ற மத்தியான மரியாதை பேசி பழகு. பேச்சு வாக்கில் சார் ஆகிட்டேன் சொல்ல மாட்டேன்ல. தமிழ் படத்துல கூட எடுத்து சொல்றேன், ஏதாவது பழைய தமிழ் படம் நல்ல திகில் படம் தான். இதை விட என்ன சார்? முழுசாவே நான் பழைய படம் தான் பார்த்துருக்கேன். அது ஒரு சூப்பர் படத்தை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அந்த படத்தை பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சொல்லு சொல்லு. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கிரைம் த்ரில்லரு, அப்புறம் வந்து மர்டர் மிஸ்ட்ரின்னு பல ஆங்கிளில் வந்து நம்ம மிஸ்கினும் அப்புறம் யாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் படம் நினைச்சிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த படம்னு ஒரு ஐயோ சாரி சார், அதாவது நான் மறந்து போய் ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்தில் ஒரே ஒரு கொலை நடக்குது. சரி, ஒரு மர்டர். அந்த மர்டர் ஒரு வீட்டில் நடக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தான் இந்த மர்டரை பண்ணியிருப்பாங்களோன்னு ஒருத்தருக்கு டவுட் வருது. அப்படி அதுலேருந்து அந்த கதை ஆரம்பிக்குது. ஓ, இப்போ யார் அந்த கொலையை பண்ணான்னு ஒரு ஒரு ராத்திரியும் கிராஸ் பண்ணுறாங்க சார். ஒரு ஒரு நைட்டு தைரி போய் எப்போ பார்க்குறாங்க, ஒருத்தவங்க திடீர்னு மெழுகுத்தி எத்துன்னு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா திடீர்னு உள்ள ஒரு சவுண்டு கேக்குதுன்னு உள்ள ஓடி போய் பார்த்தா யாருமே இல்ல. பயமா இருக்கலப்ப. ஹாரர் படமா, த்ரில்லர் படமா, கில்லர் படமா, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஆனா இந்த படம் கொலை எதுக்காக நடந்துன்னு பாத்தீங்கன்னா சின்ன ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ரிவெஞ்ச், ஒரே ஒரு ரிவெஞ்ச், சிம்பிள் ரிவெஞ்ச். காமிக்கிறது தானே நல்ல பயங்கரம். ஆமா, சிம்பிள் ரிவெஞ்ச். ஹீரோ சாரி, அந்த கொலை பண்ணவரோட இருக்கு இருக்காங்கல்ல, அவங்க அப்பா வந்து கீப் பிறந்த ஒரு பையன் இருப்பான். கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவர்கள், சார் அதான் கர்ப்பிணி பெண்கள் சொல்லிட்டேன், குழந்தைகள் இந்த படத்தை வந்து பார்க்க கூடாது, 15 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான படம். சரியான படம். படம் பேர் என்ன? படம் பேர் எதுக்கு சார்? கதை புரிஞ்சதுல படம் பேர் சொன்னா நம்ம வீட்டில் போய் பார்க்க முடியும். தம்சராஜ் சொல்லலாம் சார். தம்சராஜ் நான் சொல்லுவேன், நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படியா? ஆமா சார். வேற இருக்கடா? ஆமா சார், சொல்லு சார். அது என்னது? இல்லை அது இல்லை, இருங்க. தட் ஐஸ், அதே கண்கள். அந்த படம் தான் சார். அந்த படத்தை நீங்க பாருங்க. படத்துல இருக்கிற கதையை உங்களுக்கு புரியும். நீங்க சொன்ன மாதிரி நல்லா நடக்கும். சேரலாம் கிளம்பி போயிடுறேன். என்ன சார்? நல்லா ரெஸ்ட் எடு, நான் படம் பார்த்துட்டு இருந்துடுறேன். போயிட்டாலே சார்,
உழைப்பு என்ன பண்ணீங்க? பாதிக்கு மேல என்கிட்ட அந்த படத்தை பத்தி புல்லா சொல்லிட்டு பாதி படத்தை நீ போட்டு காமிச்ச கூப்பிட்டு வந்து தொப்பியா சார் எல்லாத்தையும் இருக்கணும் சார். அதுக்கு இந்த அளவுக்கு இருக்காதடா. பைத்தியமா நீ